Hello students, exercise number 6.4 பார்க்க போறோம். நாம இதுக்கு முன்னாடி 6.1, 6.2, 6.3 எல்லாமே பார்த்துட்டோம். அண்ட் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா அதனுடைய லிங்க்ல நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். சோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த 6.4 பாருங்க, அப்பதான் புரியும். கம்பல்சரி 6.2, 6.3 பார்த்தாதான் 6.4 கம்பல்சரி புரியும், சரிங்களா? சோ அப்ப 6.4ல ஃபர்ஸ்ட் செம் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஃப்ரம் த டாப் ஆஃப் எ ட்ரீ ஆஃப் ஹைட் 13 மீட்டர் ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ட்ரீ இருக்குது, இந்த ட்ரீயோடைய டாப் அண்ட் பாட்டம் ஒரு ட்ரீ இருக்குது, அந்த ட்ரீயோட மேல இருந்து பாக்குறோம். முதல்ல சொல்லியிருக்கேன் டிப்ரெஷன் அண்ட் எலவேஷன் ரெண்டுக்குமே மீனிங் கொடுத்துருக்கோம். சோ அப்போ இந்த இடத்துல இருந்து எலவேஷன் அப்படி சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, இதுல இருந்து எங்கேயோ மேல பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அண்ட் டிப்ரெஷன் அப்படின்னா இங்க இருந்தே கீழே பாக்குறாங்க. சோ அந்த ட்ரீயோட ஹைட் எவ்வளவு இருக்குன்னா 13 மீட்டர் இருக்குது. சோ 13 மீட்டர் ஹைட்ல ட்ரீல இருந்து மேல அண்ட் கீழே எதை பாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் அனதர் ட்ரீ. அப்ப இங்க இன்னொரு ட்ரீ இருக்குது, அந்த ட்ரீயோடைய டாப் அண்ட் பாட்டம் ரெண்டையும் பாக்குறாங்க. அந்த ட்ரீயோட டாப்பையும் பாக்குறாங்க, பாட்டமையும் பாக்குறாங்க. இன்னொரு ட்ரீல இருந்து அந்த இன்னொரு ட்ரீ, ஃபர்ஸ்ட் ட்ரீல இருந்து செகண்ட் ட்ரீயா பாக்குறாங்கன்னு வச்சுக்கோம், சரியா? அடுத்து அதனுடைய ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் பாட்டம் பாக்கும்போது, டாப் பாக்கும்போது எவ்வளவு இருக்கு, 45 டிகிரி இருக்குது. அண்ட் பாட்டம் பாக்கும்போது 30 டிகிரி இருக்கு. ஏன்னா டாப் அண்ட் பாட்டம் தான் சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டாப் கொடுத்ததுனால 45 டிகிரி டாப் எடுத்துக்கிட்டோம், அண்ட் பாட்டம்க்கு 30 டிகிரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். சோ க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, Find the height of the another tree. அதாவது செகண்ட் ட்ரீயோட ஹைட், இந்த ட்ரீயோட ஹைட் என்னன்றதான் கேட்டிருக்காங்க. டோட்டலா கண்டுபிடிக்கும். இதோட வேல்யூ ஏன்னு எடுத்துக்கலாம், இதோட வேல்யூ பின்னு எடுத்துக்கலாம். அதாவது ஏ பிளஸ் பி இது ரெண்டையும் ஆட் பண்ணாதான் டோட்டல் ட்ரீயோட ஹைட் கிடைக்கும். இந்த டோட்டல் ட்ரீயோட ஹைட் அப்படிதான் கிடைக்கும். சோ அப்போ வந்து ஏயோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்னா, இங்க ஃபர்ஸ்ட் ட்ரீயோட ஹைட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 13 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம எங்க என்ன எடுக்கலாம் அப்படின்னா 13 அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ நம்ம இனிமே என்ன கண்டுபிடிச்சா போதும், பியோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அதை ஏயோட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டல் ட்ரீயோட ஹைட் நமக்கு கிடைச்சிடும். சோ அந்த பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு சைடு நமக்கு வேணும், அட்ஜஸ்டன் சைடு வேணும் அல்லது ஆப்போசிட் சைடு வேணும், ஏதாவது ஒரு சைடு இருந்தா நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சோ அந்த அட்ஜஸ்டன் சைடு கண்டுபிடிக்கிறக்கா ஆங்கிள் 30 டிகிரி எடுத்துக்கிறோம், ஆப்போசிட் சைடு இருக்குது, அட்ஜஸ்டன் சைடு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ ஈஸியா கண்டுபிடிச்ச முடியும் நம்மளால. அப்போ டர்ன் 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜஸ்டன் சைட். சோ ஆப்போசிட் சைடு 13 அப்படிங்கிற எடுத்துக்கலாம், அட்ஜஸ்டன் சைட் தெரியாததான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ அட்ஜஸ்டன் சைட் இப்ப நம்ம என்ன பண்ணலாம், 30 டிகிரியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ 30 டிகிரி ஈக்குவல் டு 1/√3 ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அப்போ 13 அண்ட் அட்ஜசன் சைட். சோ அப்ப அந்த அட்ஜசன் சைட் ஈக்குவல் டு இந்த பக்கம் மல்டிப்ளைல கொண்டு வந்துடலாம். 1/√3, ரூட் த்ரீங்கிறது டிவைட்ல இருக்கு. சோ அந்த பக்கம் மல்டிப்ளைல கொண்டு போயிடலாம். அப்ப அட்ஜசன் சைட் ஈக்குவல் டு 13 × √3 அப்படின்னு சொல்லி 13√3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. சோ அந்த அட்ஜசன் சைடோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அட்ஜசன் சைட் எவ்வளவு கிடைச்சிருக்கு, 13√3 கிடைச்சிருக்கு. இனிமேல் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டான் 45 டிகிரி எடுத்துக்கலாம். அப்ப டான் 45 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன் சைட். ஆப்போசிட் சைட் தெரியாது, பி எடுத்துக்கலாம். அண்ட் அட்ஜசன் சைட் நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். சோ அதை சப்ஸ்டிட் பண்ண போறோம். டான் 45 டிகிரியோட வேல்யூ என்ன, 1 45 டிகிரி ஈக்குவல் டு 1 தான். அண்ட் பியோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் அட்ஜசன் சைடோட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது 13√3 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். 13√3 எங்க பக்கம் வந்துடலாம். அப்ப 13√3 ஈக்குவல் டு பி, பியோட வேல்யூ என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம், ஏ பிளஸ் பி தான் என்னது எக்ஸ். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏட வேல்யூ என்ன, 13 பிளஸ் பியோட வேல்யூ 13√3. இங்க வந்துட்டு ரெண்டுலயும் காமனா என்ன இருக்குன்னு பாருங்க, 13 காமனா இருக்கு. சோ அப்போ 1 + √3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 13 காமனா எடுத்ததுக்கு அப்புறம் 1 + √3 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சோ அந்த √3யோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறோம், பிகாஸ் சம்ல √3யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. சோ கொடுத்ததுனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13 1 + 1.732. எக்ஸோட வேல்யூ என்ன, √3யோட வேல்யூ என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணியாச்சு அப்படின்னா, இது ரெண்டையும் ஆட் பண்ணும் அப்படின்னா 2.732 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சோ நம்ம ஈஸியா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 35.516 அப்படின்னு சொல்லி கிடைக்குது மீட்டர். சோ இப்போ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுத போறோம், ஏன்னா செகண்ட்ரியோட ஹைட் தான் எழுத போறோம். அப்போ 35.52 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். 52 மீட்டர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் பண்ணிட்டு போதும் அப்படின்றதுனால 52 அப்படின்னு எழுதி முடிச்சிக்கலாம்.